சர்ப்ரைஸ். தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் நாளே பூமர் தான். பூமா மெஜெஸ்டிக் கலெக்ஷன்ஸ் பிரீமியம் தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். சாய் வித் சித்ரா. பாக்யராஜோட கூட நீங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணீங்களா? அவரோட படம். ஆமாம் சார், நான் வந்து அம்மா வந்தாச்சுன்னு அந்த படம். அவர் ரொம்ப நிறைய வந்து அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நாள் அம்மா வந்தாச்சு ஷூட்டிங் குன்னூரில் நடந்தது சார். குன்னூரில் நடக்கையில் நாங்கள் நைட் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஷெட்யூல்லாம் போட்டு நைட்டு ஒரு 11:30 அப்படி இருக்கும் சார், படுக்கலான்னு போனோம். கதவு தேட்டர் சவுண்டு பார்த்தா பாக்யராஜ் சார், ப்ளூ ஹில்ஸ்னு ஒரு ஹோட்டலில் குன்னூரில், ரெகுலராக அங்கே தான் தங்குவாங்க. ஆமாம். என்ன படுக்க போகிறீங்களா அப்படின்னு? ஆமாம் ஆமாம் சார். இல்லை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு கதை சொல்லலான்னு பார்த்தேன். ஐயோ சார், நீங்கள் கதை சொல்லி வாங்க, நாம் உடனே போயிட்டோம் ஹாஸ்டல்லாம் போயிட்டு சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணுவோமா? ஆ, பண்ணுவோம் சார்னு எல்லாம் வந்து சூப்பெல்லாம் குடிச்சிட்டு நைட்டு 2 மணிக்கு கதை சொன்னார். ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் கதை சொன்னார். 2 மணி தான் ஆரம்பிக்கிறீங்க? ஆரம்பிச்சிருக்க கதையை ஒரு ஃபுல் கதை சொன்னார் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக இது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. என்ன நல்லா இல்லைன்ட்டீங்க? ஆமாம், நல்லா இல்லை. அப்படியா? ஏன் அப்படின்னா, இல்லை சார் இந்த மாதிரி இந்த கேரக்டர் இப்படி இருந்துச்சு, இதெல்லாம் என்னுடைய கருத்து சார் இது அப்படின்ட்டேன். சார் ஓகே ரைட்டுன்னு விட்டோம். அடுத்த நாள் கலைஞானம் சார் வந்தார். என்ன நந்து, என்னப்பா சொன்ன நீ, போட்டு குழப்பிட்டு கதை நல்லா இல்லைன்னு சொன்னியா? அந்த ப்ராஜெக்ட் ஷூட்டிங்க்கு ரெடியான ப்ராஜெக்ட், அதை போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அவருக்கு என்னென்ன சார், யாராவது ஒரு ஆள் பிடிக்கலைன்னு சொல்லிட்டா உட்காந்துருவார் சார், அதில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு உள்ளே இறங்கிடுவார் சார். அந்த கதையை வேணாம் ட்ராப் பண்ணிட்டார் சார். ஓ, ட்ராப் பண்ணி அந்த கேரக்டரை மட்டும் வச்சுக்கிட்டு திரும்ப ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக கதையை ரீஒர்க் பண்ணி வேறு ஃபார்மேட்டில் அதை மாற்றி எடுத்த படம் தான் ராசுகுட்டி. ஓ, அந்த கதையை முடிஞ்ச உடனே பாம் குரலில் இருக்கையில் திரும்ப கூப்பிட்டு சொல்கிறாரு சார், அவர் எவ்வளோ பெரிய பண்பு பாருங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. சார் சூப்பராக இருக்குது சார் இப்போ அப்படின்னு உடனே ஷூட்டிங் போனார். அந்த படம் பெரிய ஹிட்டு அப்போ. ஸோ என்னென்னா, அவர் வந்து பல்ஸு பார்க்குறதுல ரொம்ப கில்லாடி. திருத்தப்பட்ட கதையை திரும்ப கூப்பிட்டு சொல்கிறாரு சார். அவரே நான் சொன்னேன் அதான் சார், ஸ்க்ரீன் பிளேயில் கிங்குன்னு நீங்கள் பேர் வாங்கினவங்க, இன்னும் எல்லாருமே எக்ஸாம்பிள் வந்து 1001 தில்லனா மோக நம்பாலும் அந்த 7 நாட்களையும் தான் எல்லாமே நாங்கள் வந்து பேட்டர்ன் எடுத்துப்போம். ஸோ ஒரு டெம்ப்ளேட் ஃபார்ம் பண்ண ஒரு ரைட்ரு நீங்களே வந்துன்னு. அப்படி இல்லை, ஒரு ஆளுக்கு பிடிக்கலைன்னா 100,000 பேருக்கு பிடிக்காது அது. இது உன்னுடைய கருத்து இல்லை, உன்னைய மாதிரி இன்னும் 100,000 பேர் இருப்பாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி ரொம்ப நல்லது. அப்புறம் நான் தனியாக படம் பண்ணையிலேயும் நிறைய ஒரு ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் கூப்பிட்டேன், வந்தார். எங்கே பார்த்தாலும் ரொம்ப நல்லா பேசுவார். இப்போ கதை தயார் பண்ணிட்டீங்க, எந்த தயாரிப்பாளரை அணுகிறதுன்னு எப்படி முடிவு பண்ணீங்க? இல்லை, கதை முதல்ல முடித்தேன் சார். முடித்தோடனே இதுக்கு யார் நடித்தா நல்லா இருக்குன்னு டிசைட் பண்ணோம். அப்போ விஜய் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே ராமதுரைகிட்ட சொன்னேன். அவர் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டார் விஜய்கிட்ட. ஆமாம். அவர் எஸ்ஏசிகிட்ட சந்திரசேகர் சார்கிட்ட கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் சொல்லணுன்னே அவர் கேட்டார். டைரக்டர் கேட்டு கதை சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கியா, போய் விஜய்கிட்ட சொல்லுன்ட்டார். விஜய்கிட்டையும் கதையை சொல்லிட்டேன், கதை அவருக்கும் ஓகே. பிடிச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டார், எஸ்எஸ்சி ஹே பையன் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாப்புல இன்னொரு தடவை சொல்லு கதையை. ஐயோ என்னது, திருப்பி ஏதாவது ஆகிட்ட போதும், ரெண்டாவது தடவையும் கதையை சொன்னேன். நல்லா இருக்குது, ஆனால் அந்த கதை வந்து கொஞ்சம் செலவாகுமையா, ஏன்னா விஜய் வந்து அப்போ காதலுக்கு மரியாதையெல்லாம் முடிச்சுட்டு இருக்க டைம், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எந்த கம்பெனி பண்ணுவாங்க சார்? குஞ்சுமூன் பண்ணுவார் சார். குஞ்சுமூன் தெரியுமா உங்களுக்கு, பேசுனீங்களா அப்படின்னு? பேசலை சார், போய் பேச வேண்டியதானே, நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னேன். சரி, குஞ்சுமூன் மாதிரி கம்பெனி கிடச்சா ஓகே அப்படின்னாரு. நேராக குஞ்சுமூன் போய் பார்த்தோம். பார்த்தோன்னே என்ன தம்பி சொன்னார் சார், இந்தமாரி கதை சொல்லணும் உங்கள்கிட்ட, கதை சொல்லணுமா? 5 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ நிறைய படம் நடந்துகிட்டு இருக்குன்னாரு. சரி சார், 5 வருஷம் வெயிட் பண்ணுறேன், இடையில எப்போது ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு. அது என்ன இடையில ஃப்ரீயா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அப்ரோச் பண்ண இது பிடிச்சி தான் கதையை கேட்டார். கதையை கேட்டு முடித்த உடனே என்ன பண்ணிட்டாரு, கதை நல்லா இருக்குது, முதல்ல கதையை பக்காவாக ஒர்க் பண்ணு, ஃபைல்லாம் ரெடி பண்ணுங்கள், அப்புறம் ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசிப்போன்ட்டார். சரி ஓகேன்னு உட்காந்து கதையெல்லாம் ரெடி பண்ணோம். அப்புறம் பாம்புரில் ரூம் போட்டு தந்தாங்க, எல்லாம் ஸ்கிரிப்ட்லாம் கொஞ்சம் மட்டும் விஜய் கதையை கேட்டான்றது சொல்ல சொல்லிட்டேன் விஜய் சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் விஜய்
அஜித் அதெல்லாம் அப்புறம் கதை எனக்கு வந்து ஃபுல் ஃபார்மில் கொடுத்துரு ஃபைலு, அதை படிச்சுட்டு அப்புறம் முடிவு பண்ணலான்ட்டார். அப்புறம் கதையை கம்ப்ளீட்டாக படித்தோம். படித்து முடித்தவுடனே இது கதை போகிற போக்கு இதெல்லாம் வந்து பார்த்தாக்க வேறு ஏதாவது ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாமா அப்படின்னாரு. ஏன் சார் விஜய் தான் ஒத்துக்கிட்டாரே பண்ணேன். இல்லை இல்லை அஜித்தை வச்சு பண்ணுவோன்னாரு. ஏ எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. அப்புறம் வந்து விடி விஜயன் எடிட்டரு அவர் கைடு பண்ணார், பெரிய கம்பெனியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் கிடைக்குது, நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிட்டு கூட போங்க, அது உங்களுடைய முடிவு தான் அப்படின்னாரு. அப்புறம் இப்போ என்ன இவர் ப்ரொடியூசரை மீறி அவங்க என்ன நினச்சி சொன்னாரோ தெரியல. அப்போ அஜித் வந்து ஒத்துக்க முடியல, ஏன்னா அவர் அஜித் சார் வந்து நிறைய கமிட்மெண்ட்டில் இருந்தார். அப்போ அவருக்கு டேட் அப்போதைக்கு இல்லை. அப்புறம் அப்படியே சுற்றி சுற்றி அவங்க பையனை ஹீரோவை போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக தான் அப்படி சுற்றி கூப்பிட்டு போனாரோ என்னமோ தெரியல. சரி, அப்புறம் அன்னைக்கு அவர் இருந்த பொசிஷன் கேடி குஞ்சுமோன் ஜென்டில்மேன் ஃபிலிம்ஸ் அப்படின்லாம் இருந்தோன்னே சரி அவங்க பையனை வச்சு பண்ணும்பொழுது நல்லா கரெக்டாக எடுத்துடலான்னு கோடீஸ்வரன் டைட்டில் வச்சு மூவ் பண்ணுறோம். அஜித்தை சந்திக்க முயற்சி பண்ணார் அவர்? நான் போய் பார்த்தேன். நான் அஜித்தரை வந்து ஏவிஎம்மில் போய் பார்த்தேன். ஏவிஎம்மில் போய் பார்த்தேன். போன உடனே உங்கள் கதை எனக்கு தெரியும், நான் நடிக்கிறேன்னாரு. கதை உங்களுக்கு சார் தெரியும்னா, அதான் இந்த மைசூர் மகாராஜா மாரி இந்த இப்போ குழந்தை இல்லாத வீட்டுக்கு தத்து வருது அதானே அப்படின்ட்டாரு. உங்களுக்கு எப்படி சார்னா, இல்லை இல்லை எனக்கு தெரியும், விக்ரமன் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கையில் உங்கள் கதையை பற்றி இவங்க நாள் சொன்னாங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரி சார் பண்ணோம். ஆனால் எனக்கு வந்து வரிசையாக நாலு பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், நான் ஒரு பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு இவங்களையெல்லாம் விட்டுட்டு வரமாட்டேன், நான் ஒன் பை ஒன்னாக தான் நான் வருவேன்ட்டார். அப்புறம் அவர் ஒரு கம்பெனியை சொன்னார், நான் வந்து சொல்லிட்டேன் அது ஒரு தட்ஸ் நாட் எத்திக்ஸ் சார், நான் வந்து ஒரு மொராலிட்டி இல்லாமல் போயிடும், ஏன்னா அந்த கம்பெனிக்காக தான் நான் உங்களை வந்து பார்த்தேன் அப்படின்னேன். சரி உங்களுடைய இஷ்டங்க அது அப்படின்ட்டார். அப்புறம் சொன்னோடனே நான் விட்டுட்டேன். அதை விட்டதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்தோம். இவர்கிட்ட நான் அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே குஞ்சுமனு தன்னுடைய பையனை கதாநாயகனாக்கணுன்ற ஆசை இருந்ததா? ஆமாம் சார், அது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. ஏன்னா அதை பின்னாடி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னா கேவி ஆனந்த வச்சு ஒரு அந்த காதல் தேசம்னு ஒரு படம் பண்ணாங்கல்ல, ஆமாம், அப்போ கேவி ஆனந்தை கூப்பிட்டு அவங்க பையனுக்கு ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்துருக்காரு. ஓ ஆமாம், எடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் இயர் ஆகட்டும், ரொம்ப சின்ன பையனாகும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்போது இதெல்லாம் எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. ஸோ அப்போது ஒரு நல்ல கதை கடைகளில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் இருந்திருக்கு போல். அதை வெளியில் அவர் சொல்லிக்கல, ஆனால் அதுதான் காரணம்னு நான் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் போகும்பொழுது விஜய் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போய் கூட அது நடக்கலை. அப்புறம் அவங்க பையனை ஹீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய கேஸ்டிங்ஸ் இருக்குது. அதில் பார்த்தா நீங்கள் அந்த பையனை நடிப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? அப்போ ஆ நாங்கள் இப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே ஒர்க் ஷாப்பு வச்சோம். பண்ணிவிட்டு நிறைய ஃபுல் ஸ்கிரிப்டை கொடுத்து அவரை கம்ப்ளீட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பர். அதெல்லாம் வந்து வீடியோ கேமரா, அப்போ வந்து இந்த இதெல்லாம் டிஜிட்டல் இல்லாத நேரம், விஹெச்எஸ் கேசட் போட்டு வீடியோவில் ஷூட் பண்ணி காமிச்சு காமிச்சு மோல்டு பண்ணி எடுத்தோம். ஏன்னா காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டம், நம்பியர் சாமி, அதுக்கப்புறம் ரகுவரன் வடிவேலு, இவர் ஜெய்சங்கர், அப்புறம் கரிஷ்மா கபூர் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணாங்க, கிரீஷ் கர்நாடு, கொச்சின் அனிஃபா, சுகுமாரி, அம்பிகா, நிறைய பேர் சார். இவ்வளவு ஆர்டிஸ்ட் கூட்டம் இருக்கிறதுனால ஸ்பாட்டில் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எல்லாம் தெளிவாக தான் போனோம். ஹீரோயினி யாரை போடுறது அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சரி நியூ ஃபேஸ் போயிடலாம். அவனும் பாம்பேயில் போயிட்டு நிறைய பேரை பார்த்தோம். அப்போ வந்து இந்த பெர்க்கு சாக்லேட்னு ஒரு ஆடு வந்துட்டு இருக்கும், லிரில் சோப்பு சாக்லேட்னா, அதில் வந்து ஒரு அந்த பொண்ணு நல்லா இருக்குதா யாருன்னு தேடி போனால் பிரீத்தி ஜெயஜெயந்தா, அது அனுபவம் கர்னுடைய ஏஜென்சி, மாடல் ஏஜென்சியில் இருந்தாங்க. ஸோ அதனால அந்த டைப் இருந்தவுடனே அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டாக பார்கெயின் பண்ணாங்க சம்பளம். இது குஞ்சுமன் சாருக்கு அது செட் ஆகலை. அந்த சேலரி என்ன ஃபஸ்ட்டு படத்தில் எவ்வளவு சம்பளம் கேட்குறீங்க நம்ம கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பெரிய ஈடுபாடு காட்டல. அப்புறம் ரியா சென், ரீமா சென் அப்படிலாம் பார்த்தோம். இன்னும் சிலது வந்து ஏஜ் வயசு கொஞ்சம் மெச்சூராக தெரிஞ்சாங்க, சின்ன பொண்ணாக இருந்தது. அப்புறம் நக்மா பார்த்து இது பண்ணி, நக்மாவுடைய சிஸ்டர் இருக்காங்க அவங்கள பார்க்கலான்னு அவங்க சொல்லி அப்புறம் அவங்க சிஸ்டரை கூப்பிட்டு வந்தாங்க, ஜோதிகா அவங்க தான். ஜோதிகா? ஆமாம், ஜோதிகா. ஜோதிகா பார்த்தோன்னே அப்போ வந்து நல்ல ஸ்லிம்மாக அந்த வாலி படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஜோதிகாவை பார்த்தோன்னே சார் சரியான பொண்ணு கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம். கூப்பிட்டு வந்து அப்புறம் செங்கி ஃபார்ம்னு ஒரு லொக்கேஷன் இங்கே, ஆமாம், அங்கே வச்சு ஒரு ட்ரையல் ஷூட் பண்ணோம், எல்லாம் பண்ணி ஆடிஷன்னா பண்ணோம்.
அது ரெண்டு கருத்து ஆகிடுச்சு. ஒரு சில டீமுக்கு வந்து அவங்கள ஜோதி என்னென்னா கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி, அப்போ ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தோம்னா லூஸ் வேறு இதெல்லாம் விட்டுருந்தோம். இந்த பையனோட பொண்ணு ஹைட்டு ஜாஸ்தி இருக்குது, கொஞ்சம் பெண்ட் இருக்குது, ஒரு மாதிரி ஒரு அதாவது அந்நியமாக இருக்குது பொண்ணு. கதை வந்து நீங்கள் நேட்டிவிட்டியாக பண்ணிக்கிறீங்கன்னு இப்படி ஒருத்தரும் ஒரு கருத்தை சொல்லி அதில் நிறைய கன்ஃபியூஷன் வந்துட்டு அதனால அவங்கள ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரி வேறு யாரை போடலான்னா, அப்போ பிரியா கில்னு ஒரு ஒன்று தேரை மேரேஜ் அப்படின்னு ஒரு படம் வந்துருந்துச்சு, அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்கலான்னு போய் பார்த்தோம். அந்த அவங்களும் நல்லா ஹைட்டு ஜாஸ்தி. அப்புறம் சிம்ரன்னு இன்னொரு பொண்ணு அதில் நடிச்சிருப்பாருங்கன்னாங்க. அப்புறம் சிம்ரன் பார்த்தோம், சரி இந்த சிம்ரன் நல்லா இருக்காங்க அப்படின்னோடனே அவங்கள்ட்ட பேசணும். அப்போ தமிழில் ஏற்கனவே என்னோட ஒரு கம்பெனி பேசியிருக்காங்க ஒன்ஸ் மோர்னு ஒரு படத்துக்குன்னாங்க, அப்போ அது முடிச்சுட்டு வாங்க அப்படின்னோம். சரினு நாங்கள் கமிட் பண்ணி வந்தோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இடையில் நேருக்கு நேருக்கு இன்னொரு படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பண்ணோன்னா அதுக்கப்புறம் மூணாவது படமாக அது ஆக்ட் பண்ணாங்க சிம்ரன். அப்படியே எடுத்த படம் தான் அது ஃபுல்லாக, மைசூர் பேலஸு அப்படின்லாம். கரிஷ்மா கபூர் எப்படி அதுக்குள்ளே வந்தாங்க? இதில் ஒரு கெஸ்ட்டு ரோல் ஒன்று இருந்தது சார். அந்த ஒரு சின்ன கேரக்டரே ஒரு சாங்கு ஒன்று, அந்த சாங்கு வந்து ஒரு பெரிய ஹியூஜ் செட்டப்பாக இருக்குது. என்னென்னா ஸ்பேஸ்லேருந்து வந்த ஒரு வேற கிரகவாசி ஒரு பெண்ணு, அவள் என்னென்னா உலகம் ஃபுல்லாக நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஈக்குவலாக ஒரு அழகில் சிறந்த ஒரு ஆண்மகனே எங்கேயும் இல்லை அப்படின்னு ஒரு இருமாப்புள்ள ஒரு பெண்ணு, அப்படி ஒரு கேர்ளாக வேணும் அப்படின்னு தேடணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னா வைரமுத்து சார் தான் எழுதினார். நான் கீழ்நாட்டு கிளியோ பாட்டுறா கிட்ட வந்து பழகு, மூன்றாவது உலக புகை மூட்டும் எனது அழகு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் நான் பிறந்தேனே வா வந்து என்னை வணங்குன்னு ஃபஸ்ட்டில் ஏற்பட்டார். சூப்பர். அந்த மாதிரி ஏன்னா வைரமுத்து சார் இல்லை அவர், இப்போ இந்த மாதிரி ஒரு சாங் அது. அப்புறம் இதுக்கு யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம் கெஸ்ட் ரோல் அப்படியே தேடும்பொழுது, குஞ்சுமன் சார் என்னென்னா எப்போவுமே டாப்பாக யார் இருக்காங்களோ அவங்கள போய் பார்ப்போம் அப்படிம்பாரு. அப்புறம் கரிஷ்மா கபூர் அன்னைக்கு பீக்கில் இருந்தாங்க, போய் அப்ரோச் பண்ணோம். நான் ரீஜனல் லாங்குவேஜ் நடிக்க மாட்டேன்னாங்க. இல்லைங்க இது வந்து இந்த மாதிரி கேரக்டரு, இது சாங்கு, நீங்கள் கேளுங்க உங்களுக்கு கான்செப்ட் பிடிச்சா பண்ணுங்க அப்படின்னும். சரி சொல்லுங்க அப்படின்னோடனே இந்த சாங்கெல்லாம் கையில் வச்சுருந்தோம், இதெல்லாம் காமிச்சு இந்த கதையெல்லாம் சொன்னோடனே ஒத்துக்கிட்டாங்க. இது ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். அப்புறம் ராமோஜி ஃபிலிம் சிட்டி அப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்க நேரம் ஆரம்பிச்சு அங்கே தான் ஷூட் பண்ணோம். அதை ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்த ஒரு சாங். அந்த படத்தை நீங்கள் பணியாற்றிய கலைஞரில் ஒரு முக்கியமான கலைஞர் ரகுவரன். ஆமாம் சார். எப்படி இருந்தது அவரோட பணியாற்றிய அனுபவம்? ரகுவரன் வந்து ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் சார். அவரோட ஹைட்டு, அவர் பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது என்னென்னா கிட்டத்தட்ட அமிதாப் சார் அப்படியே ஃபாலோ பண்ணுவார். லிப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஓப்பன் பண்ணுவார், ஆனால் டப்பிங்கில் வந்து ஹார்டாக பேசிடுவார். அது ஒரு மாதிரி பெக்குலியராக இருக்கும். நம்ம அந்த ஜூம் செக்கெல்லாம் பண்ணி ஷார்ட்டு இது பண்ணுவோம், அது மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு கொடுக்கக்கூடியவர். அதே போல் மானிட்டர் பார்க்குறது அதெல்லாம் அவர் பிடிக்காது, டேக்னாக கூப்பிடுங்க அப்படிம்பாரு. அதே போல் அவர் ஒன் மோர் டேக் வாங்கினதே இல்லை, அப்படியே நான் பண்ண படத்தில் வாங்கினதே இல்லை, அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக நடிச்சுருவார். அதே போல் மற்றவங்க டைலாக் பேசினா கூட அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார், சும்மா லேசாக ஒரு லுக்கு இப்படி பார்த்துட்டு கூட அதில் காலி பண்ணிடுவார். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் சார். அந்த படத்தில் நடித்த வடிவேலோட உங்களுக்கு ஏற்கனவே நல்ல பழக்கம் உண்டு இல்லையா? ஆமாம், நம்ம வாசகிட்ட இருக்கும் பொழுது லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணோம். ஃபாரின்னா லண்டனை போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். அப்போ நல்ல பழக்கம். ரெண்டாவது குஞ்சுமன் சாருக்கும் வடிவேலு நல்ல ஒரு அப்படியே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறைய பிரபுதேவா அவங்க காம்பினேஷன் நிறைய காதல்னு இதெல்லாம் பண்ணாங்க, அதனால் வடிவேலும் நல்லா இப்போ கோஆப்ரேட் பண்ணார். அந்த படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் அவர் தான் காமெடி பண்ணார். இல்லை ஒரு டைமிங் சென்ஸ் உள்ள ஒரு சார். ஒரு நாள் என்ன ஆகிட்டு மேலே இருந்து இந்த பையன் என்ன பண்ணுவான், ஹீரோயினியை த்ரெட் பண்ணுறதுக்காக நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா போய் சொல்லு, இல்லைன்னா நான் கீழே குதிச்சிருவேன் அப்படிமா, நான் உன்னை எல்லாம் மண்ணில் குதிச்சிரு அப்படின்பா, டமல்னு குதிச்சுவான். ஐயோ பாவி நான் நிஜமாக லவ் பண்ணுறேன், சும்மா உன்னை வந்து ஃப்ராங்க் பண்ண நீ போய் குதிச்சுட்டேடான்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடிவோம். ஓடி வந்து பார்த்தா கீழே ஒரு பெரிய நெட்டை பிடிச்சிட்டு அதில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீமெல்லாம் இருக்கும், இது எல்லாமே இவனுக்கு பண்ண செட்டப்பு பார்த்துட்டு அந்த பொண்ணு திட்டுவா. இப்படி ஒரு சீக்வன்ஸ் அது. இது ஷார்ட்லாம் கம்போஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பையன் நெட்டு மேலே படுத்துப்பான், சிம்ரன் பார்த்து ஹீரோயினியை பார்த்து டைலாக் பேசணும். அப்போ கீழே வடிவேலு இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் சொல்லிட்டேன், டைலாக் வரல அவனுக்கு, அந்த பையனுக்கு எபிக்கு ஏ கட் ஒன்மோர் அப்படின்னு சொல்லி திரும்ப டைலாக் இமீடியட்டாக டைலாக் தான்ப்பா ஆக்ஷனில் டைலாக் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகேன்னு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னோன்னில்
செகண்ட் டேக்லேயும் டைலாக் எடுக்க டைம் ஆகிடுச்சு. இம்மிடியேட்டாக என்ன பண்ணிட்டாரு வடிவேலு, டேய் ஜீவா டக்குன்னு டைலாக் பேசுகிறா, ஆறு பேர்த்துக்கு நாலு இட்லியை வாங்கி கொடுத்துட்டு எவ்வளோ நகை பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த சீனே வந்து வடிவேலுக்கு பக்கம் போயிடுச்சு. சூப்பர். அந்தமாரி ரொம்ப டைமிங் சென்ஸ் உள்ளவர். அதே போல் சார், அவர் நடிக்கிற நாட்களோட டப்பிங் அதிக நாள் செலவு பண்ணிடுறாரு சார். அவர் நினச்ச மாதிரி இதை எப்படியாவது ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும்னு அவ்வளோ முனைப்பை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கலைஞன், ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர். நீங்கள் உதவி இயக்குனராக இருந்தபோதே அவரோட நல்ல பழக்கம் உண்டா உங்களுக்கு? ஆ, நல்ல பழக்கம் உண்டு சார். நல்ல பழக்கம், நல்ல பழகுவார். அவருக்கும் என்னென்னா சினிமாவை தவிர ஒன்றும் தெரியாது. எதையுமே ஒரு நகைச்சுவை, அவருடைய ஆங்கிள்லேயே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிக்கிட்டு ஒன்று யாராவது சும்மா உட்காந்துருந்தா கூட அவர் ஒரு மனசு நோகாதபடி அவங்களே சிரிக்க வைக்கிற மாதிரி கமெண்ட் அடிச்சுடுவார். அந்த மாதிரி நல்ல நல்ல ஜாலியான ஒரு கேரக்டர் தான். படத்தை மொத்தம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? படத்தை ஃபஸ்ட் காப்பி எடுத்து சென்சரும் வாங்கிட்டோம் சார். ஓ, அது வந்து ஃபினான்சியல் பிரச்சனை அவருக்கு கொஞ்சம். என்னென்னா அவர் அந்த சமயம் ரெண்டு நிறைய படங்கள் வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ரெண்டு மூணு படத்தில் கொஞ்சம் அவருக்கு லாஸு. அப்புறம் இந்த ரட்சகன் ஒரு படம், அதில் நஷ்டம். அப்புறம் இந்த படத்தை வந்து ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்பொழுது அந்த ராமோஜிராவே ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தார். அந்த சாங்கு எடுக்கிற மெத்தட்லாம் பார்த்து அவருக்கு இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் ஹவுஸு இந்த ப்ராஜெக்ட் மேலையெல்லாம் ஒரு இன்வால்மெண்ட் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. உடனே இவர் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச படம், ஆனால் அவர் வந்து ஜாயிண்ட் வெஞ்சராக நிறைய பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பிளட்ஜ் பண்ணி ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு ஃபினான்ஸ் வாங்கிட்டார். எங்கேதான் அங்கே ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் அவங்க மாருதி சிட்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. அதில் அதில் ஃபண்டு வாங்கிட்டு அது என்னென்னா நெக்ஸ்ட்டு கமல் சார் வச்சு பண்ணுவோம். கமல் சாரை வச்சு ஒரு பேன் இண்டியா மூவி அப்போவே பிளான் பண்ணார். அதுக்கு எல்லாத்துலேயும் கதை கேட்டாங்க, என்னக்கிட்டையும் கதை கேட்டாங்க. நானும் மார்க்கண்டேன்னு ஒரு கதை ஒன்று சொன்னேன். அந்த மாதிரி மூவ் பண்ணாங்க. அது கொஞ்சம் டிலே ஆனவுன்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த பணத்தை சும்மா வைக்காமல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன்னு நிறைய படங்களை வாங்கி பண்ணிட்டார். அதெல்லாம் வாங்கின படங்கள் எல்லாமே வந்து இவர் ஓன் ரிலீஸ் தான் மேக்ஸிமம் பண்ணுவார். நிறைய எதிர்பார்த்த மாதிரி போகலை, நிறைய நஷ்டம். இந்த ஃபைனான்ஸை வாங்கினதை திருப்பி ரீபே பண்ணலை. அதில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு அந்த படம் லாக் ஆகிடுச்சு. இல்லைன்னா அது எப்போ ரிலீஸ் ஆகிருக்கணும். அது எங்கன்னா முதல்ல நான் எப்போ விஜய் சார்கிட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டு போய் அது ஸ்லிப் ஆச்சோ அங்கேருந்தே எல்லாமே ஸ்லிப் ஆகிட்டு. சில நேரங்கள் அப்படி அமைஞ்சிருது. இந்த படம் வெளியாகாத அந்த சூழ்நிலையில் உங்கள் மனநிலை எப்படி? ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னென்னா அதில் எடுத்த ஒவ்வொரு ஷாட்டுக்காகவுமே நான் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் தேடி, இதுக்கப்புறம் நான் விஜயகாந்த் வச்சு படம் பண்ணலான்னு கதை பண்ணுறோம் சார். அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல, அது மிஸ் ஆகிடுச்சு. அது நிறைய வேண்டுகளில் பேசி கேசி என்ன அது வந்து இந்த ரமணான்னு சொல்லிட்டு ஒரு கதை மிஸ் ஆனது. அது அதுக்கப்புறம் முருகதாஸ் பண்ணாரு. ஆ, முருகதாஸ் பண்ணது. அந்த கதையும் உங்கள் கதையும் ஒரே கதையாக இருந்ததா? ஆமாம், நம்ம ஆக்சுவலாக நம்ம தான் ரெடி பண்ணோம் அந்த கதையை. சரி, பண்ணிவிட்டு அப்போ பத்ரின்னு ஒரு படம் தமிழில் வந்தது. மொழி தெரியாமல் ஜப்பானிய படத்தில் பணியாற்றுறது எப்படி இருந்தது? அது ரொம்ப அது ஏழு படம் எடுத்ததே ஒரு காமெடியாக இருக்கும் சார். என்னென்னா சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.